ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். குதிரைவாளி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இது கூட கல் தூசியெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். குதிரைவாளி அரிசியோட பயன்கள் பார்க்கலாம். குதிரைவாளி அரிசியில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது. அதனால் 7 மாத குழந்தைகள்லேருந்து கஞ்சி கூட வச்சு கொடுக்கலாம். சாதாரண அரிசி, எப்பவும் சாப்பிட்ற அரிசி கூட இதையும் வந்து வாரத்தில் 1-2 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால அந்த ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப குறைவாக வேணும் அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த குக்கர் அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு குயிக்கான தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பீஸ் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே 4-5 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தேங்காய் சட்னி இல்லையே, நம்ம ஒரே தேங்காய் வச்சு நிறையா விதவிதமான சட்னிகள் ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது கூட நிறையா தண்ணி விட்டு தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு வரமிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். பொங்கலுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு அது கூட கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். குதிரைவாளி அரிசி வந்து இந்த அளவுக்கு வெந்துரு வந்திருக்கு. இது கூட நம்ம தாளிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாக வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, எங்களுக்கு இது போதுமானது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் தண்ணி. எங்கள் வீட்டில் யாருக்குமே பொங்கல் பிடிக்காது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இட்லியும் மல்லி சட்னியும் சேர்த்து செஞ்சுருக்கேன். குதிரைவாளி பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.